ஸ்ரீமக பெரியவ சதவர்ஷ மகிமைகள் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய 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 சங்கர ஸ்ரீமக பெரியவ சதவர்ஷ மகிமைகள் நமஸ்காரம். காஞ்சி மகா பெரிவாளோட நூறாண்டு வைபவத்தில் மகிமைகளில் பெரியவா 1924 வருஷம் லால்குடி வழியால் திருவையாருக்கு வந்த வியாச பூஜைக்கு அப்படின்னு திருவையாத்தில் காவேரி கரையில் புஷ்ய மண்டபம் அப்படின்னு இருக்குது, அங்கே சாதுர்மாசியம் பண்ணின்னு இருக்கா. அப்படி இருக்கிறதே அந்த வருஷம் கடுமையான மழை பெருவெள்ளம். பெருவெள்ளம் அப்படின்னா காவேரி பெருக்கெடுத்து ஓடுறது, காவேரியில் போக மீதி பக்கத்தில் கொள்ளிடம், கொள்ளிடத்துலேயும் பெருக்கெடுத்து ஓடுறது. கல்லணையிலேருந்து திறந்து விட்டாக்க இந்த பக்கமும் ரொம்பி வழியிறது, கொள்ளிடமும் ரொம்பி வழியிறது, காவேரியும் ரொம்பி வழியிறது. அந்த 24 வருஷத்தில் அந்த காவேரி வெள்ளம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னர், இந்த காவேரியும் கொள்ளிடமும் சமமாக ஒன்றா ஆயிடுத்து ரெண்டு கரையும் அப்படின்னா, நடுப்பு இருக்கிற கிராமங்களும் அத்தனையும் தண்ணியில் மூழ்கிடுத்தும் அப்படின்னா எவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்காக இருக்கணும்னு பார்த்துக்கலாம். அப்படி வெள்ளப்பெருக்காக இருக்கிறதே பல கால்நடைகள், குடிசை வாழற ஜனங்கள்லாம் எல்லாத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதே பெரியவா பார்த்தா ரொம்ப மனசு தாபப்பட்டு என்ன பண்ணால், மடத்து செலவெல்லாம் குறைச்சுண்டு அதில் மீச்சப்படுத்தி தினம் அண்டா அண்டாவாக சாம்பார் சாதம் முதலான ஏதோ சாதங்கள்லாம் பண்ணி மடத்தோட வண்டியில் மடத்து யானை தலைமையில் வச்சு, ஏன்னா எந்தெந்த இடத்துல போக முடியாதோ வண்டியெல்லாம் போக முடியாதோ அந்த இடத்துக்கு யானை மேலே அண்டாவில் வச்சுட்டு எடுத்துன்னு போகிறது, அதுவும் முடியலன்னா போட்டில் எடுத்துன்னு போகிறது. இப்படிலாம் பண்ணி சுற்றி வர இருக்கிற கிராமங்கள் அத்தனைக்கும் தினம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணினான். அரசாங்கத்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாத, உதவி ஜனங்களுக்கு உதவி பண்ண முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறதே பெரியவா இத்தனை பண்ணினதை பார்த்துட்டு தஞ்சாவூரில் கலெக்டராக இருந்த வெள்ளக்காரர் வந்து அதுக்கப்புறம் இதை நிலைமையெல்லாம் சரியானதுக்கப்புறம் வல்லம்ங்கிற இடத்துல பெரியவாளை வந்து மீட் பண்ணி நன்றி சொன்னார். இந்த திருவையார் அந்த வெள்ளப்பெருக்கும்போது அரசாங்கம் கூட என்ன பண்ண முடியாத தவிச்சுன்னு இருக்கிறதே பெரியவா அங்கே இருந்து காப்பாத்தினா, எல்லாருக்கும் பசியாத்தினா அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே பாராட்டினார் அப்படின்னு தெரியுது. அதாவது இந்த பொதுஜன சேவை அப்படிங்கிறதுல பெரியவா எவ்வளவு கரிசனத்தோடு இருந்தால், மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு நாம் சொல்கிறோம், அதை பெரியவா நடத்தி காமிச்சா. இந்த ஜனங்களுக்கு இத்தனையும் பண்ணணுங்கிறதுக்காக மடத்தோட செலவெல்லாம் கூட குறைச்சிண்டு எல்லாம் பண்ணான். அப்போது அதுக்கு முன்னால் வங்காள தேசத்தில், பெங்காலில், வெஸ்ட் பெங்காலில்
குல்னாங்கிற ஒரு கிராமத்தில் என்ன ஆயிடுத்துன்னர், கங்கை நதி வெள்ளம் வந்து அந்த ஊர் ஜனத்தில் அத்தனை பேரோட வீடு வாசல்லாம் அடிச்சுன்னு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தா. அப்போது ஹிந்து ஆஃபீஸில் இருந்த ஹிந்து எடிட்டராக இருந்தார் கஸ்தூரி ரங்கையங்கார், அவர் என்ன பண்ணினார், ஒரு நிதி திரட்டுறது, இந்த குல்னா ரிலீஃப் ஃபண்டு அப்படின்னு ஒன்று போட்டு நிதி திரட்டி தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஜனங்களுக்கு வீடு கட்டி தருது திரும்ப அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் பேப்பரில் வந்தது. இந்த விளம்பரத்தை பெரிவா பார்த்துட்டு என்ன பண்ணால், ஹிந்து ஆஃபீஸ்க்கு கஸ்தூரங்கையங்காருக்கு மடத்துலேருந்து 500 ரூபா பணம் அனுப்பினான். அந்த காலத்தில் 500 ரூபாங்கிறதுலாம் பெரிய விஷயம், நமக்கு இப்போ கேட்குறதே வேணா பெரியவா ஏதோ 500 ரூபா கொடுத்தா 1000 ரூபா டொனேஷன் கொடுத்தா அப்படின்னு சாமான்யமாக தோன்றது, ஆனால் 1920-24 இதெல்லாம் 500 ரூபா 1000 ரூபாங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கொடுத்தா. அதுக்கு கஸ்தூரி ரங்கையங்கார் பின்னால் மடத்துக்கு லெட்டர் போட்டிருந்தார், இப்படி ஒரு பொதுஜன சேவைக்கு ஒரு சோஷியல் ஒர்க்குக்கு ஒரு மடாதிபதியிட்டேந்து நான் வாங்குகிற முதல் டொனேஷன் பெரியவாள்கிட்டேந்து வாங்குறது தான் அப்படின்னு ஹிந்துவிலேருந்து கஸ்தூரி ரங்கையங்கார் பெரியவாளுக்கு பாராட்டி போட்டிருந்தார். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச மடாதிபதிகள்லாம் ஏதோ அவ்வாவா பூஜையை பண்ணுறா அத்தை பண்ணுறா அத்தை பண்ணுறா ஸ்பிரிச்சுவலாக அவள் காரியத்தை பார்த்துட்டு இருக்காளே வழிய இது மாதிரி விஷயங்களில் அவள் பங்கெடுத்துட்டு தான் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு பொதுஜன சேவைக்காக ஒரு மடாதிபதியிட்டேருந்து நான் வாங்குகிற முதல் காணிக்கை இது தான் அப்படின்னு அவர் பாராட்டியிருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரியவா திருக்காட்டு பள்ளிக்கு வந்தா, திருக்காட்டு பள்ளி பழமார் நேரி வரகு சிவசுவாமி ஐயர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய கல்வியாளர், இவா ஊருக்கெல்லாம் வந்துட்டும் வரகூருங்கிறது பெரிய க்ஷேத்திரம், வெங்கடேஸ்வரர் க்ஷேத்திரம், வராகபுரி அப்படின்னு க்ஷேத்திரம், அங்கே தான் நாராயண தீர்த்தர் இருந்தவர், கிருஷ்ணலீலா தரங்கம் பாடின நாராயண தீர்த்தர் இருந்து சித்தியான ஸ்தலம், அந்த வரகூருக்கு போயிட்டு வல்லம் வழியால் வந்திருக்கிறதே தான், இந்த வல்லத்துக்கு வரதே தான் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாருமா சேர்ந்து பெரியவாளுக்கு வரவேற்பு கொடுத்தா. ஏன்னா அதுக்கு முன்னால் தான் அத்தனை பேரும் பார்த்துருக்கா எந்த வித்தியாசமும் இல்லாத பெரியவா அந்த வெள்ளப்பெருக்கில் அத்தனை பேருக்கும் உதவி இருக்கிறதுனால இப்போ எல்லா மதஸ்தர்களும் ஒன்று சேர்ந்துன்னுட்டா, சேர்ந்துண்டு பெரியவாளுக்கு வல்லத்தில் ரொம்ப பெரிய வரவேற்பு. அப்படி இருக்கிறதே பெரியவா என்ன பண்ணால், நம்மளோட நாகரிகம் இங்கே மட்டும்தான் இருக்கா, இல்லை இது கடல் கடந்தும் எப்படி இல்லாமல் பழவிருக்கு, அதுவும் கிழக்காசிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்திசை நாடுகளெல்லாம் இந்தோனேஷியா ஜாவா பாலி அப்படின்லாம் சொல்கிறாளே, இது மாதிரி தேசங்கள்லாம் நம்மளோட மதம் எப்படி பரவி இருந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு ஆராய்ச்சி, ராஃபெல்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா அப்படின்னு ஒரு புஸ்தகம், பெரிய 2000 பக்கம் உள்ள ஒரு வெள்ளக்கார எழுதின புஸ்தகம், அதை வச்சுட்டு பெரியவா பெரிய ஆராய்ச்சி பண்ணி பாலி தீவில் இன்றைக்கும் ஹிந்துக்கள்லாம் இருக்கா வேத வழக்கத்தோடு இருக்கா அப்படின்லாம் சொல்லி நமது கலாச்சாரம் கடல் கடந்து எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்லாம் எடுத்து சொல்லி எல்லாம் பண்ணினா. இப்படி பெரியவாளோட இந்த ஆராய்ச்சி எல்லாம் பார்த்துட்டு தாமஸ் குக் அப்படின்னு ஒரு டிராவல் ஏஜென்ட், அவள் என்ன பண்ணா பெரியவாளுக்கு மடத்துக்கு லெட்டர் எழுதியிருந்தா, நாங்கள் விஷயம் கேள்விப்பட்டோம் பெரியவாளுக்கு இப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்தோனேஷியா, இந்த இப்போ தான் இந்தோனேஷியான்னு பேர், அப்போல்லாம் சுமத்ரா ஜாவா பாலி அப்படி தானே அது பேர்லாம் இருந்தது, அந்த கிழக்காசிய நாடுகளுக்கெல்லாம் போய் பெரியவா இந்த ரிசர்ச் விஷயமா எதானும் பண்ணணும்னாக்க பெரியவா போகிறதுக்கு போயிட்டு வரத்துக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு தாமஸ் குக் மடத்துக்கு கடுதாசி போட்டிருந்தா. பெரியவா அப்புறம் சொல்லி சிரிச்சுண்டா மடத்தில், அவளுக்கு தெரியாது நம்மளோட ஆச்சாரம் நான் வழியெல்லாம் போக மாட்டேன்னு அவளுக்கு தெரியாது, ஆனால் அவளோட பங்குக்கு அவளோட ஆர்வம் நமக்கு போட்டிருக்கா அப்படின்னு அவளுக்கு நன்றி தெரிவித்து எல்லாம் பண்ணேன். இப்படி இருக்கிறதே சித்தன்ன வாசல் அப்படின்லாம் பார்த்து, புதுக்கோட்டை ஜில்லாவில் சித்தன்ன வாசல் முதலான இடம்லாம் இருக்குது, அங்கே குடவரை கோவில் இருக்குது, ஓவியங்கள்லாம் ரொம்ப சிறப்பு, எப்படி அஜந்தா எல்லோரால் இருக்கோ அது மாதிரி சித்தன்ன வாசல் ஓவியெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினா, அதுமாரி தமிழில் ரொம்ப ஆர்வம், தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்குனர் ஓவே சுவாமிநாதையர் சொல்கிறார், நான் எப்பெல்லாம் பெரியவாள மடத்தில் போய் பார்க்க போனேனோ அப்பெல்லாம் தமிழை பற்றியே தான் பேசிந்து அவளுக்கு தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் புலமையும் பார்த்து நான் வேந்திருக்கேன்னு சொல்கிறவர் யார், தமிழ் தாத்தா. அப்படி இருக்கிற அந்த தமிழ் தாத்தாக்கு மதுரையில் 1925 தமிழ்ச் சங்கத்தில் பாராட்டு நடக்கிறது. அந்த பாராட்டுக்கு பெரியவா என்னவென்னா அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்து கௌரவிக்கணும் அவரோட சேவையை பாராட்டின்ட்டு தாக்ஷிணாத்திய கலாநிதி அப்படிங்கிற பட்டத்தை
ஓஏ சுவாமிநாதையருக்கு மதுரையில் கொடுக்கறதுக்கு 1925 வருஷம் சிபி ராமசாமி தலைமையில் நடந்தது. அந்த விழாவில் கொடுக்கறதுக்கு பெரியவா அனுப்பிச்சு எல்லாம் பண்ணினான். அதெல்லாம் வாங்கிட்டு அவர் ரொம்ப நன்றி தெரிவித்து அவர் பத்திரிகையில் எழுதியிருந்தார், சாற்றா தமிழ் கடவுளோட வடிவம் அவதாரம் பெரியவா அப்படின்னு. அவளுக்கு பிடிச்ச கடவுளை பற்றி சொல்கிற அவதாரம்னு பெரியவாளை கொண்டாடினான்னா ஓவே சுவாமிநாதையர் எப்படி கொண்டாடினார்னர், அவருக்கு பிடிச்ச இஷ்டதெய்வமான தமிழ் கடவுள் பெரியவா அப்படின்னு. இப்படி தமிழாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், எந்த கலைகளாக இருக்கட்டும், அது அத்தனையிலையும் ஆர்வம், அதை வளர்க்கறதுக்கு அதை ஊக்குவிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பண்ணியிருந்தா. அப்படி இருக்கிற பெரியவா சாதுர்மாசியத்தை செட்டி நாட்டில் இளையாத்தங்குடியில் பண்ணிவிட்டு இளையாத்த அந்த செட்டி நாட்டில் உள்ள பல கிராமங்களுக்கு போனான். செட்டி நாட்டு விஜயம் அந்த கடையாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறான். அங்கே போகிறதே வைநாகர ராமநாதன் செட்டியார் அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர், நல்ல தமிழ் ஆர்வம் உள்ளவர், பரம சிவபக்தர். அவர் என்ன பண்ணார், அந்த கடையாப்பட்டியில் ஊர்வலம் நடக்கிறது பெரியவாளோட பட்டணப்பிரவேசம் எப்படி நடந்ததுன்னு ராத்திரி 1 மணி வரைக்கும் நடந்தது, சாயந்தரம் ஆரம்பித்தது. பெரியவா பல்லாக்கில் உட்காந்துன்னு புஷ்ப பல்லாக்கில் உட்காந்து வரா இந்த ஊர்வலம்லாம் நடந்தது. ராத்திரி 1 மணிக்கு பெரியவா அந்த தங்குற இடத்துல வந்து தங்கினா. தங்கரத்தை பெரியவா கேட்டா, ஆமாம் ராமநாத செட்டியார் எங்கே காணும் அப்படின்னு. அவர் பரம பக்தர், அடிக்கடி நம்மள்ட்ட தரிசனத்துக்கு வரார், மடத்துக்கு வந்து பேசிட்டுப்பார். இப்போ எங்கே காணும் அப்படின்னா அவர் கூட்டத்திலேருந்து சொன்னார், அடியேன்னு இங்கே தான் இருக்கேன்னர். உடனே இங்கே தான் இருக்கேளா, நான் கண்ணிலேயே படலையே பார்க்கவே இல்லையே அப்படின்னா. எங்கே வந்தேள் அப்படின்னா, உடனே அவர் சொன்னார், இல்லை பெரியவா ஊர்வலத்தில் வரத்தே அந்த பல்லாக்க சுமந்துட்டு வரத்துல நானும் ஒத்தனா வந்தேன், அந்த பல்லாக்க சுமக்கிற பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு. பெரிய நீங்கள் சுமக்கிறதா அப்படின்னு அவர் சொன்னார், நான் சுமக்கிறதா, எனக்கு ஒரு அந்த பாக்கியம் கிடைச்சிது இன்னைக்கு, நான் எடுத்த ஜென்மா இன்னைக்கு சபலமாச்சு. பெரியவாளை சுமக்கிறதுங்கிறது இப்போ சாதாரண காரியமா, அந்த பெரியவாளோட அந்த பல்லாக்க சுமக்கிற பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சிது, அதுவும் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறது இப்படி கிடைச்சிது, பரம திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சந்தோஷப்பட. அதுக்கப்புறம் பெரியவா மேலே 5 பாக்கள் எழுதி கையோட பிரசன்ட் பண்ணார். பெரியவா மேலே உடனே 5 பாட்டு எழுதி தமிழில். இப்படி பார்க்குறவாள்லாம் பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி பண்ணியிருக்கான். அங்கே இருக்கிறதே தான் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் வந்து பெரியவாள்கிட்ட பேசியிருந்த தமிழை பற்றி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேச்சு. பெரியவாள்கிட்ட இது மாதிரி வித்வான்கள்லாம் போனால், பண்டிதர்கள்லாம் போனால் மணிக்கணக்காக தான் பேச்சு, அப்புறம் மற்ற காரியெல்லாம் அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் 1926 வருஷம் கானாடு காத்தானுக்கு போனான். ராஜா முத்தையா செட்டியார் தலைமையிலே எல்லாரும் வரவேற்க, அப்போ அண்ணாமலை செட்டியார்னு ஏதோ காரியமாக டெல்லிக்கு போயிருந்தார். பெரியவா கானாடு காத்தானுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு தன்னோட அலுவலை எல்லாத்தையும் நிறுத்திட்டும் அண்ணாமலை செட்டியார் உடனே கானாடு காத்தானுக்கு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி திருப்பி அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு செட்டிநாட்டு அரண்மனைக்கு அழிச்சுன்னு போய் எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, பெரியவா மாதிரி மகான்கள்லாம் நினச்சாதான் இது நடக்கும், பிராமண குடும்பத்தில் அந்தணர்கள் குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மை வர வர நிலவருது, அதுவும் குறிப்பாக பெண்களோட கல்யாணத்துக்கு அவள் படுற சிரமம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வரதட்சணை கொடுமை இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் ஏதானும் ஒரு வழி பண்ணினா தேவையில்லை, பெரியவா மாதிரி மகான்களை தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு பெரியவா உபதேசம் பண்ணி என்ன பண்ணலான்னு சொல்லட்டும், பண்ணினா அதுக்கு என்ன செலவானாலும் அடியேன் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை செட்டியார் சொல்ல, பெரியவா சந்தோஷப்பட்டு இப்படி நீங்கள் ஒரு சமுதாயத்தில் அக்கறை வச்சுண்டு நீங்கள் இப்படி உதவி பண்ணணுங்கிறதே உங்களோட நல்ல குணத்தை காமிக்கிறது, அவசியம் இதுக்கு பண்ணணும், ஆனால் நான் அதுக்கு காலம் வரத்தே நான் பண்ணுறதே உங்களை ஞாபகம் வச்சுன்னு அவசியம் உங்கள் உதவியை தான் நாடுவேன் அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் இந்த வரதட்சணை ஒழிப்புக்கு இன்னும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஏழைகளுக்கு கல்யாணத்துக்கு உதவுறது இதுக்கெல்லாம் பெரியவா திட்டங்கள்லாம் தீட்டுறதே அதுக்கு முக்கிய காரணம். 1926 வருஷம் செட்டி நாடில் பேர்க்கிறதே கானாடு காத்தல்ல அண்ணாமலை செட்டியார் வேண்டினதுன்னா. அப்படி இருந்துட்டு கரம்பக்குடி அது வழியால் தான் பெரியவா என்ன பண்ணா உடையார் பாளையத்துக்கு வந்தா. உடையார் பாளையம் ஜமீன் அப்படின்னு ஒரு ஜமீன்தாரி இடம் அது, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த உடையார் பாளையத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாட்டில் அந்நியர்களோட படையெடுப்புனால
நமது கோவில்கள்லாம் சூறையாடப்பட்டிருக்கு, விக்கிரகங்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, நகைகள்லாம் களவாடப்பட்டிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்குன்னு ஹிஸ்ட்ரி சொல்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரத்து சுவாமிக்கெல்லாம் கூட வந்திருக்கு. திருவாரூர் தியாகராஜா, சிதம்பரம் நடராஜர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், காஞ்சி காமாட்சி, காஞ்சிபுரம் வரதராஜர், இதை மாதிரி சுவாமிகளுக்கு கோவிலுக்கெல்லாமே ஒரு ஆபத்து வர்த்து அந்தந்த கோவிலை சேர்ந்தவா என்ன பண்ணான்னு அந்த விக்கிரகங்கள்லாம் எடுத்துட்டு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்தால் எங்கே வந்தானா, உடையார் பாளையத்துக்கு வந்தான். இந்த உடையார் பாளையம் ஜெயிந்தால் தான் இதை மாதிரி ஊர்களெல்லாம் க்ஷேத்திரங்கள்லாம் ஒரு கலவரம் வர்த்தே அந்த பாதுகாப்பு கொடுத்தான்னா அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கணும், எப்பேற்பட்ட மனசு இருக்கணும். அந்த உடையார் பாளையத்தில் பைரணீஸ்வரர் அப்படின்னு பெரிய கோவில், பெரிய குளம். அந்த கோவிலில் இன்னும் பிராகாரத்தில் எல்லா மண்டபக்கு சிவன் கோவில் பிராகாரத்தில் நடராஜ மண்டபம், தியாகராஜ மண்டபம், காமாட்சி மண்டபம்லாம் இருக்குது. அதுமாதிரி பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா வரதராஜ மண்டபம், ரங்கராஜ மண்டபம்லாம் இருக்குது. பெரிய ராஜாங்கிறோம், நடராஜாங்கிறோம், தியாகராஜாங்கிறோம், ரங்கராஜாங்கிறோம், வரதராஜாங்கிறோம். இப்படி பகவானே ராஜாவாக இருந்தால் கூட அந்நியர்களோட அட்டகாசத்தினால என்ன பண்ணேன், அவாள்லாம் கூட ஓடி போய் ஒளிஞ்சின்னு தலைமறைவாக இருக்கிறாப்புல ஒரு காலம் இருந்திருக்குன்னா பகவான்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அப்படின்னா நாமெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்படலைன்னு தெரியுது. ஏன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு பகவான் இருக்கு. அதனால் அந்த உடையார் பாளையம் ஜமீன் மேலே பெரியவாளுக்கு தனி ஒரு பிரியம், விஸ்வாசம். இப்படி பகவானுக்கு, கோவிலுக்கு, நமது மதத்துக்கு, தர்மங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வர்த்தே இவா எடுத்துன்னு போய் தங்களோட இடத்துல வச்சுட்டு ஆதரவு கொடுத்து அது சரியானோன்னு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான்னா எவ்வளோ ஒரு தர்மிஷ்டாலாக இருக்கணும் அப்படின்னு அந்த உடையார் பாளையத்துக்கு போயிருந்தோம். நமது காஞ்சி காமகோடி பீடத்திலேயே 62வது பிரிவாக கர்நாடிக் வரனால திருப்பி கும்பகோணம் வரத்தே, தென் திசையில் காஞ்சிபுரத்தையும் கிளம்பி வரத்தே இந்த உடையார் பாளையத்தில் தான் இருந்தான்னு சொன்னேன். இப்படி எல்லாரையும் ஆதரிச்சிருக்கிறது இந்த உடையார் பாளையம். அதுக்கப்புறம் அந்த வருஷத்து நவராத்திரியை திருப்பாதிரி புலியூரில் பண்ணினான். கடலூர் திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரம் பெரிய க்ஷேத்திரம், அங்கே பண்ணிவிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தா. பாண்டிச்சேரியில் இருக்கிறதே தான் திருவாரூரில் தேர் திருப்பணி பண்ணணும்னு அந்த ஊரில் வடவாதிமங்கலம் குடும்பத்தில் பெரிய மிராஸ்தார் குடும்பம் அவள் ஏற்பாடு பண்ணியிருந்தா. காரணம் என்னென்னா 1907 வாக்கில் திருவாரூர் தேர் அழகு, திருவாரூர் தேழகு, திருவாரூருக்கே தேர் தான் அழகு. சில விஷமிகள்லாம் என்ன பண்ணான், அந்த தேரழகுக்கு காரணமாக இருக்கிற அந்த திருவாரூர் தேரை 1907 ராவோடராவை நெருப்பு வச்சு கொளுத்திட்டா. கார்த்தால் பார்த்தா தேர் சாம்பலாக இருக்கு, தியாகராஜ சுவாமியோட தேர். அதாவது உலக நாட்டில் என்னெல்லாம் அட்டகாசம் நடந்திருக்கு தெரியுமோ, வரலாறுலாம் எடுத்து பார்த்தா கண்ணில் ரத்தம்தான் வரும். ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துன்னு இந்த சனாதன மதம், இந்த பாரத தேசம், சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ்னா ஹிந்துக்கள் தான், இந்தியா தான் அப்படிங்கிறப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு உதாரணமாக இருக்குது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியை பார்த்து சொல்லிக்கலாம், நம்ம ஒன்றும் பெருமைப்பட்டுக்க வேண்டிய பீத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, வரலாறு சொல்கிறது. தேரழகுக்கு பேர் போன மலை போல் இருக்கிற அந்த தேரை நெருப்பு வச்சு கொளுத்துறா அப்படின்னா என்ன ஒரு கிராதகத்தனமாக இருக்கணும், கல் நெஞ்சாக இருக்கணும். இது பெரியவாளுக்கு பெரிய குறையாக இருந்தது. அப்போ தான் வடபாதிமங்கலம் குடும்பத்தை சேர்ந்தவா இதை எப்படியானும் திருப்பி ரெனோவேட் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டு சொல்ல அந்த ஊரில் ஏழூர் சுப்பராம வாத்தியார்னு ஒரு ஏழு அந்தனர் இருந்தார். ரொம்ப ஆச்சாரசீல, தியாகராஜர்கிட்ட அப்படி ஒரு பக்தி. அவர் தான் ரொம்ப முன்னின்று இதை பண்ணணும்னு அதுக்கு பல விதத்துலேயும் உதவி பண்ணினர். அப்படி இருக்கிற அந்த திருவாரூர் தேருக்கு பெரியவா மடத்துலேருந்து 1001 காணிக்கை கொடுத்து அதை பண்ண சொன்னான். அது பண்ணி அந்த தேர் அப்புறம் பிற்காலத்தில் ஓடப்படுறது. அந்த தேர் பண்ணிட்டு அந்த சுப்பராமத்தியார் என்ன பண்ணார், சந்நியாசம் வாங்கிட்டு மருதவனஞ்சேரி அப்படின்னு இருக்கு அங்கே சித்தியானர். எப்படி சித்தியானனு பெரியவா ஆச்சரியம் வர, இவர் தேர் கைங்கிரம் பண்ணினதோட பலன் என்னன்னார், அந்த தியாகராஜாட்ட அப்படி பக்தி, எப்போ பார்த்தாலும் வாயில் தியாகேஷா தியாகேஷா தியாகேஷான்னு சொல்லிகிட்டே இருப்பார். இவர் சந்நியாசம் வாங்கிட்டு இருக்கார், மருதவனஞ்சேரியில் இருக்கார். ஒரு நாளைக்கு என்ன பண்ணான்னு உக்காண்டே இருந்தார், உக்காண்டே இருந்தவர் தியாகேஷா தியாகேஷான்னர் அப்படியே சாஞ்சுட்டார். அப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணினத்துக்கு பலன், சிவத்தொண்டு பண்ணினத்துக்கு பலன் கடைசியில் கிடைக்கிறதுன்னு சொல்கிறான். அப்படி இருக்கிற பெரியவா தென்னார்காடு ஜில்லாவில் வடவாம்பலம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தால், பன்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த வடவாம்பலத்தில் தான் காமகோடி பீடத்தோட 58வது பீடாதிபதிகளோட அதிஷ்டானம் இருக்குது.
58வது பீடாதிபதினா இவர் யாருன்னா, திருவெண்காட்டில் பார்த்தோம் பரமசிவேந்திரன் 57வது பீடாதிபதின்னு, அவரோட சிஷ்யர் இந்த 58வது பீடாதிபதி. இவரோட சிஷ்யர் தான் கோவிந்தபுரத்தில் இருக்கிற பிரபலமான பகவன் நாம போதேந்திரால். அப்படின்னா பகவன் நாம போதேந்திராட குரு அப்படின்னா இவர் எப்பேற்பட்ட ஞானியாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அவர் சித்தியானதா ராமேஸ்வர யாத்திரம் போது இந்த வடவாம்பலம் கிராமத்தில் சித்தியானதா காஞ்சிபுரம் மடத்து ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் பெரியவா 27வது வருஷம் வரத்தையும் பார்த்தாக்க ஒரு அதிஷ்டானம் இருந்ததுக்கு அடையாளமே தெரியாத இருந்தது. அப்போ என்ன பண்ணால் பெரியவா ஒரு நாளைக்கு, நம்ம மடத்து ஆச்சாரியில் இங்கே தான் சித்தியாக இருக்கான்னு சொல்லியிருக்கு. சித்தியாக இருந்தால் ஒரு சங்கராச்சாரியார் சித்தியாக இருக்கேன்னா அந்த இடத்துல ஒரு அதிஷ்டானம்லாம் வச்சு ஏதோ நடந்துன்னு தான் இருந்திருக்கும். அவர் சித்தியானது கிட்டத்தட்ட 300 வருஷம் போல் ஆயிடுத்து. காலப்போக்கில் அந்த தென்பெண்ணை ஆத்தம் கரையாது, பெண்ணையில் வெள்ளம் வந்ததுன்னா அப்படி ஒரு நிமிஷமாக வெள்ளம் வந்துடும். ஒரு வச்சனம் சொல்வா அந்த டிஸ்ட்ரிக்டாரெல்லாம், வெண்ணெய் உருகிற நேரத்தில் பெண்ணை பெருகிடும் அப்படின்பா. அடுப்பில் வெண்ணெயை வச்சா எத்தனை நேரம் ஆகுது உருகிறதுக்கு? அடுப்பில் வச்ச வெண்ணெய் உருகிறதுக்குள்ளே தென்பெண்ணை 6 முழுக்களும் ரொம்பிடுமா, அப்படி ஒரு வெள்ளப்பெருக்காக இருக்கும். அது வரத்தே அந்த வெள்ளத்தில் இந்த அடிச்சுன்னு போயிடுது போல இருக்குது. அதுக்கப்புறம் அது வழிபாடே இல்லாத போயிடுத்து, அடையாளம் தெரியாது போயிடுத்து. இப்போ பெரியவா ஒரு நாளைக்கு கிளம்பினா கருத்தால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் தொடர்ந்து வரத்தே அந்த ஊரில் இருக்கிற வயல் வரப்பு தோப்பு தரவு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே இங்கே இருக்குமோ இங்கே இருக்குமோ இங்கே இருக்குமோன்னு கேட்டுட்டு வரா. அவள் இல்லாமல் இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சான்ஸ் இல்லை சொல்லிட்டே வந்தால் ஒரு வாழைத்தோப்பு. இந்த வாழைத்தோப்பில் வந்தோடனே ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்தா, பார்த்துட்டு பெரியவா நின்றுண்டு பெரியவாளோடு வந்திருக்கார் குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சாஸ்திரி அப்படின்னு. அவர்கிட்ட சொன்னால், நீ மண்வெட்டி எடுத்து இந்த இடத்த தோண்டு அப்படின்னா. உடனே அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொன்னால், இங்கே நாங்கள் வயல் வழப்பாக இருக்குது, பக்கத்தில் ஒரு கிணறு பாசனத்துக்கு தோண்டியிருக்கோம், ஆனால் இந்த இடத்துல ஒரு சன்னியாசியை புதைச்சத்துக்கு அடையாளம் எங்களுக்கு தெரியலன்னு. பெரியவா சொன்னால், இப்போ தோண்டி பாரு அப்படின்னா. உடனே இந்த குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சாஸ்திரியில் தோன்றுற எல்லோரும் சுற்றி வர நின்றுருக்கா. தோண்டினா அந்த பள்ளம் 1 அடியாச்சு, 1 அடி, 1 அடி, 1 அடி, 2 அடின்னு ஆழம் போயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழம் போனோடனே திடீர்னு என்ன பண்ண, இவர் இப்படி மண்வெட்டியை தூக்கி போட்டுதுன்னா ஒரு மண்டை ஓட்டில் கபாலத்தில் அது பட்டுது, தெரிய ஆரம்பிக்கிறது அந்த கபாலம் அப்போ தான். அதுக்கப்புறம் மண்வெட்டியை தூக்க முடியல. அவர் என்ன பண்ணினார், இந்த சாமூர்த்தி சாத்திர நிறுத்து 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 சதாசிவம் சதாசிவம் அப்படின்னு கத்தினர். மூர்ச்சையாக விழுந்துட்டார். விழுந்தா பெரியவா உடனே என்னம்னா, கிடச்சொடுத்து இதான் இடம், இதை அடையாளம் வச்சுக்கோ, மீதி அப்புறம் சொல்கிறேன்ட்டு பெரியவா மடத்துக்கு பூஜைக்கு போயிட்டா. எல்லாருக்கும் ஆச்சரியம், நாம் என்னென்னத்துக்கெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கோம் கிடைக்கல, ஆனால் பெரியவா வந்து ஒரு இடத்த காமிச்சு இங்கே தோண்டுன்னா உடனே தடையும் கிடைக்கிறது. ஆச்சரியமாக இருந்தது. பக்கத்தில் வளவனூர் அப்படின்னு இருக்குது, அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மிராஸ்தர், அவர்கிட்ட சொல்லி அந்த இடத்த மடத்துக்கு வாங்க சொல்லி அந்த இடத்துல தான் அவர் சித்தியான ஸ்தலம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த வடவாம்பலம் பெரியவாளுக்கு அதிஷ்டானம் பிரமாதமாக இருந்து அங்கே நித்திய பூஜையோடு இருக்குது. அது 1927 வருஷம் பெரியவா திருப்பி கண்டுபிடிச்சி புனர்பிரதிஷ்டை பண்ணினது. அதுக்கப்புறம் இந்த தோண்டிருந்தாரே தோண்டிருந்த சாமமூர்த்தி சசிகள் நிறுத்து நிறுத்து சதாசிவம் கத்தின்னு மூர்ச்சையாக விழுந்தாரே, அவரை கூப்பிட்டு கேட்குறா, ஆமாம் நீ என்ன திடீர்னு தோண்டி இருந்தவன் நிறுத்து நிறுத்து அப்படின்னு சதாசிவசேன மயக்கமாக விழுந்த, என்ன நடந்தது சொல்லுன்னு. அவர் சொன்னார், பெரியவா சொன்னான்னு தோண்ட ஆரம்பித்தேன், அந்த பள்ளத்தை தோண்ட தோண்ட அதுலேருந்து ஒரு சன்னியாச உருவம் குழந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சுது. இந்த ஆழம் போக போக அந்த சன்னியாச உருவம் பெருசாக இருது, விஸ்வரூபமாக இருது. அந்த கபாலத்துக்கிட்ட அந்த மண்டவோடு பட்டு மண்டவோடில் இந்த மண்வெட்டி பட ஆரம்பித்து அதுக்கப்புறம் தோண்ட போகிறோங்கிற சமயத்தில் என்ன ஆயிடுத்துனர், அந்த சன்னியாசுரும் பூமிக்கும் ஆகாசத்துக்கும் விஸ்வரூபமாக இருக்கு எடுத்து நிற்கிறது. பார்த்தா சர்வாங்க விபூதி ருத்ராட்சத்தோடு அப்படியே தேஜோமயமாக ஒரு சன்னியாச உருவம். அவருக்கு முன்னால் 100 கணக்கான வேதவித்துக்கள் உட்காந்து உபனிஷத் பாராயணம் பண்ணின்னு இருக்கா. இவர் என்ன பண்ணார், சதாசிவம் சதாசிவம் ஜபம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கார். உடனே அவர் என்ன பண்ணார், நிறுத்து நிறுத்துன்னு அவர் கத்தினாராம். அந்த வேதவித்துக்களை பார்த்து அந்த சுவாமிகள் சொல்கிறதா பார்த்தேன், நானும் அதைத்தான் சொல்லியிருக்கேன் போல இருக்கு, நிறுத்து நிறுத்து சதாசிவம்னு அப்படின்னு இதுக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. பெரியவா அப்புறம் சொல்கிறான், தரிசனம் கிடச்சி கொடுத்துப்பார், எதுப்போ 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மகான புதைச்ச இடத்துல இன்னைக்கு தோண்டினா கூட அவள் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறா, அவளை
யாருக்கோ ஒருத்தருக்கு பார்க்க முடியறதுன்னா மகான்களோட சமாதிக்கு போகிறதே அதிஷ்டானத்துக்கு போகிறதே நம்ம எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணுங்கிறது இதுலேருந்து புரியறது. நாம் ஏதோ பெரிய வசதி ஆகிட்டா காஞ்சிபுரத்தில் ஏதோ மடந்தானே அதிஷ்டானம் தானே அப்படின்னு போயின்னு இருக்கும். ஆனால் நாம் இந்த பாவத்தோடு போனோம்னா பெரியவா நமக்கும் ஏத்தாப்பில் தரிசனம் கொடுப்பா, நம்மளோடையும் பேசுவாள். எதுக்காக சன்னியாசிகள் சித்தியானால் அவன் மகான்களோடக்கெல்லாம் அந்த சரீரத்தை நமக்கெல்லாம் போடுறாப்புல அதை டிஸ்போஸ் பண்ணாத ஒரு இடத்துல புதைச்சி அதுக்கு கோவில் கட்டி இவ்வளவெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்ன? அவளோட அந்த சாநித்தியம் அனுகிரக கலை அந்த இடத்துல எப்பொழுதும் சாநித்தியமாக இருக்குது. அது இருந்துகிட்டே இருந்து எல்லாருக்கும் அருள் பண்ணின்னு இருக்கு. இப்படி வடவாம்பலம், அதுக்கப்புறம் கடலூர் ஆத்தூர் வழியால் சேலம் ஜில்லா ஈரோடு கொங்கு நாட்டில் எல்லாத்துக்கும் போய் கோயம்புத்தூருக்கெல்லாம் போயிட்டு பாலக்காட்டுக்கு கேரளத்துக்கு வந்தாள். கேரளாவில் விஜயம் பெரியவா. இந்த பாலக்காடு வந்தால் அது போகிற வழியில் பாறைன்னு ஒரு ஊர், அந்த பாறையில் சரகங்கா அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. இதுக்கு ஒரு கதை, ராமாயணத்தில் ராமர் சீதையை தேடின்னு வர்றார் இல்லையா, அப்படி பல இடங்களில் தேடின்னு வரத்தே இங்கே வாழையாறுன்னு ஒன்று இடம் இருக்குது. அந்த வாழையாறில் வரத்தே பார்த்தா இந்த வாழையாருக்கு இக்கரை கேரள தேசம் அக்கறை தமிழ்நாடு. அங்கே வந்தோடனே ராமர் அனுஷ்டானத்துக்கு ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டுன்னு நீஞ்சின்னு போய் அக்கறையில் இருந்துட்டு லக்ஷ்மணர்கிட்ட மர உரிய கொடுன்னு கேட்குறார். உடனே அவர் சொன்னாராம், அண்ணா நீங்கள் தவறுதலாம் அந்த பக்கம் போயிட்டே அது பரசுராம க்ஷேத்திரம், பரசுராமர் முன்னாலேயே கேரள தேசத்தை உற்பத்தி பண்ணான்னு சொன்னோம். அவர் என்ன பண்ணியிருந்தான்னு அந்த க்ஷத்திரியர்கள் மேலே உள்ள கோபத்தினால இந்த பரசுராம க்ஷேத்திரத்துக்கு எந்த சத்திரியனும் வரவே கூடாது அப்படின்னு. க்ஷத்திரியன் யாரான்னு வந்தால் அவளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரக்கடவுது, அதை மாதிரி சமமிச்சுட்டார். இதை லக்ஷ்மணர் ராமருக்கு சொன்னார், நீங்கள் தெரியாதனமாக அங்கே போய் காலை வச்சுட்டாள் அதனால உங்களுக்கு தோஷம் வந்து கொடுத்தோன்னு. இப்போ ராமர் பார்த்தார், அடாடா இப்போ நம்மளை தெரியாது இப்படி வந்துட்டோம், இப்போ எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் என்னென்ன? கங்கா ஸ்நானம். இப்போ கங்கா ஸ்நானம் பண்ணி பரிகாரம் பண்ணிக்கணும்னா இப்போ காசியை நோக்கிண்டா ஓட முடியும். அதனால என்ன பண்ணாரான்னர், பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த ஊருக்கு பெரிய பாறைன்னு பேர். தன்னோட பானத்தை எடுத்தர் கங்கையை பிரார்த்தனை பண்ணினர், அந்த பாறையில் அடித்தர் நீ வரணும்னு. அந்த பாறை பொழந்துருந்து அதுலேருந்து கங்கை பிரவாகமாக கொட்ட ஆரம்பிச்சிருக்கு, கொட்டி பக்கத்தில் ஒரு குளமாக தேங்கித்து அதில் ராமர் ஸ்நானம் பண்ணி தன்னோட பாவத்தை போக்கின்றான்னு நமக்கு வரலாறு சொல்கிறது. இதை பெரியவா சொல்லிவிட்டோ அந்த ராமரால் உண்டாக்கின கங்கைனால அவர் சரத்துனால அன்புனால உண்டாக்கினதுனால அதுக்கு பேரே சரகங்கா தீர்த்தம்னு பேர். அந்த பாறையில் போய் சரகங்காவை ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வருஷத்து வியாச பூஜையை கஞ்சிக்கோடு அப்படிங்கிற இடத்துல பாலக்காட்டில் பண்ணின்னு இருக்கா. அந்த கஞ்சிக்கோடில் பன்னிண்டுக்கிறதே தான் 1927 வருஷம் நெல்லிச்சேரிங்கிற கிராமத்தில் இருக்கிறதே மகாத்மா காந்தி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பெரியவாளுக்கும் காந்திக்கும் என்ன சம்பாஷணம் நடந்தது, அதுக்கப்புறம் பெரியவா யாத்திரையில் என்ன நடந்ததுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய 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 சங்கர, ஹர ஹர சங்கரா.